திமுக பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க, அது இணைப்பு நிகழ்ச்சி சமீப கூடிய சீக்கிரம் நடைபெறும் சொல்றாங்க. திமுக பேசிட்டு இருக்காங்க, எங்களோட பேசிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் ராகுல் காந்தி நடைப்பயணம் தொடங்குறாரு, இதை பத்தி உங்க கருத்து என்ன? இது அவரை தான் நீங்க கேட்கணும், நாங்க எப்படி கருத்து சொல்ல முடியும்? அவர் அவருடைய கட்சி வளர்ப்பதற்காக அவர் நடைப்பயணம் செய்கிறார், அதை நாங்க எப்படி கருத்து சொல்வதற்கு சரியாக இருக்கு? ஒரு மாதத்தில் மேயர் மூணாவது வரிசையிலும் அவங்க துணை மேயர் ரெண்டாவது வரிசையிலும் உட்கார வச்சிருக்காங்க. அதான் திராவிட மாடல், அதுதான் திராவிட மாடல். ஒரு மாதம் திராவிட மாடல் அப்படித்தான் இருக்கும். அது குடும்ப கட்சி, அது கார்ப்பரேட் கம்பெனி. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கார்ப்பரேட் கம்பெனி. உதயாநிதி எந்த பதவியும் கிடையாது, வெறும் எம்எல்ஏ. அவர் போய் விழாவில் இருந்து நிகழ்ச்சி திட்டத்தை துவக்கி வைக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மேயர், அவருக்கு உண்டான மரியாதையை செலுத்த வேண்டும். அந்த கட்சியில் அதை எதிர்பார்க்க முடியாது. புதிய மின் மசோதா சட்டத்தை வந்து தனியாரை ஒப்படைக்கப்படாங்க, மின் கட்டணம் தனியாரே நிர்ணயம் தகவல். அதனால் விவசாயிகளுக்கு கூட இலவசம், அதாவது அது முழுமையாக வந்தால் தான் அதனுடைய கருத்து சொல்ல முடியும். அதில் என்ன இடம்பெற்றிருக்குது, பாதிப்பா என்பதையெல்லாம் அவர் வெளியிட்ட பிறகுதான் அதை பார்த்து தெரிந்துதான் அதுக்குண்டான பதில். ஒரே தேர்தல் மத்திய அரசு முன்னெடுத்திருக்காங்க. இப்போ அடுத்த தேர்தல் சட்டமன்றத்துக்கும் வந்தா அதிமுக எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கு? முதல் வரட்டும், அப்ப நான் கருத்து சொல்றேன். எப்படி கருத்து சொல்றது, அது வருமா வராதா என்ற சரியான பதில் இல்லை இது வரைக்கும். என்ன மத்திய அரசு இருந்தாலும் அப்பொழுது அது வருகின்ற பொழுது அதுக்கு உண்டான கருத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக ஊடகத்தின் வாயிலாக தெரியும். ஒரு மாதம் கழிச்சு நாளைக்கு எல்லாரும் வந்தா ஒருங்கிணைக்கிறேன்னு, அது போல உங்ககிட்ட வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? நாங்க தான் தெளிவா சொல்லிட்டோமே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்களால் ஆளுகின்ற கட்சி. ஆகவே தொண்டர்கள் தான் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்றோம், மற்றவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது. நானும் தொண்டர் என்ற முறையில் தான் இங்க வந்திருக்கிறேன், தலைவர் என்ற முறையில் வரல. உச்சநீதிமன்றத்தில் அவர் போட்டிருக்க வழக்கில் என்ன மாதிரியான தீர்ப்பு எதிர்பார்க்கணும்? விசாரணையில் தான் தெரியும். ஆனால் ஒரு மாதம் கழித்து நாளைக்கு அதிமுக தலைமையகம் போக போகிறீங்க, இன்னைக்கு சிபிசிஐடி விசாரணையை தொடங்கியிருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? இது காலம் தாழ்ந்த விசாரணை. ஏற்கனவே ஒரு திருட்டு போயிருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனடியாக காவல்துறை வந்து அதை தகுந்த தடைகள்லாம் சேகரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இந்த ஆட்சியில் அது நடக்காது. நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது, எந்த ஒரு திருட்டு போனால் பொருள் போனாலும் அதை முறையாக கண்டுபிடித்து கூடிய காவல்துறையும் தமிழகத்தில் இல்லை, அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கின்ற முதலமைச்சரும் தமிழகத்தில் இன்றைக்கு நீதிமன்றம் சென்றுதான் இன்றைக்கு சிபிசிஐடியே வந்து விசாரிக்கிறாங்க. அவர்களா வரல, நாங்கள் பல முறை காவல்துறைக்கு புகார் செய்தோம். அவர்கள் மெத்தனை போக்கின் காரணமாக இருந்த காரணத்தால் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் இன்னைக்கு சிபிசிஐடி வந்து இந்த தடைகள் எல்லாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்ட ஒழுங்கு சீர்குலைவு நடந்துள்ளது என்பது இதுவே ஒரு சான்று. ஒரு 30 ஆண்டு 32 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்றோம். எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் திருட்டு போனது முறைப்படி புகார் கொடுத்து கூட இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்த அரசாங்கடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும். ஒரு கட்சிக்கே, பிரதான கட்சிக்கே இப்படி என்ற நிலைமை என்றால், சாதாரண குடும்பத்தில் ஏதாவது திருட்டு போனால் காவல்துறைக்கு புகார் செஞ்சா செயல்படுத்துவாங்களா? சிந்திச்சு பாருங்க மக்கள். அவே பிரதான எதிர்கட்சி நாட்டு மக்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கட்சி தலைமையிலே திருட்டு போன பொருளை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று காவல்துறையிலே புகார் செய்து கூட பல நாட்கள் கழித்து நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் இந்த விசாரணையை அவர்கள் செய்ய வேண்டும் என்று அந்த காலகட்டத்தின் அடிப்படையில் தான், கட்டாயத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து விசாரணை மேற்கொள்ள வழிய அவர்களாக முன் வந்து விசாரணை நடைபெறவில்லை. ஆகவே இந்த அரசில் எந்த மக்களுக்கு எவ்வித ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு நிலை இன்றைக்கு நிலவுகிறது. எனக்கு தெரியல, தெரிஞ்சா நான் சொல்றேன். வாய்ப்பு இருக்கா? அதை ஏற்றுக்கொள்ளலையே. தொண்டர்கள்தான் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலதான் நாங்க தனியா இருக்கிறோம். இது ஏழைகளுக்காக தூங்கப்பட்ட திட்டம். பசி பட்டில் இருக்கின்ற ஏழைகள் பயிரார மலிவு விலையிலே உணவு உண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இதய புரட்சித் தலைவி அம்மா சிந்தனையிலே உதித்த திட்டம் அம்மா உணவு திட்டம்.
அதை மூடியவர்களுக்கு தகுந்த பாடம் அடுத்தவரின் தேர்தலில் மக்கள் புகழ்ந்து உண்மையை கண்டிக்கத்தக்கது என்றால், ஏற்கனவே தமிழகம் ஒரு வறண்ட பூமியாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஒரு தண்ணீர் பற்றாத மாநிலமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நமக்கு வருகின்ற நீரை அண்டை மாநிலத்திலே தடுத்து நிறுத்துவது சரியல்ல. அவர்களும் உணர வேண்டும், இது இந்தியா, ஒரே நாடு, எங்கும் பாதிக்கக்கூடாது என்று உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவை நம்முடைய விவசாயிகளுக்கு பாதிக்கக்கூடாது, அங்கே இருக்கின்ற பொதுமக்களுக்கு குடியிருப்பும் பாதிக்கக்கூடாது. ஆகவே இதையெல்லாம் உணர்ந்து அண்டை மாநிலம் அந்த அணை கட்டுவதை தவிர்க்க வேண்டும். தொடர்ந்து தமிழக மீனவர்கள் வந்து தாக்கப்படுறாங்க இலங்கை கடற்படையில, 4 தினங்களுக்கு முன்னாடி கூட காரைக்கால் மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே இது இப்போ மட்டுமல்ல, காலங்காலமாக இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை தாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதை நாம் ஒவ்வொரு முறையும் பாரத பிரதமருக்கு எடுத்துச் சொல்லி கைது செய்யப்பட்டவர்களை இலங்கை கடற்படையால் கைது செய்து மீட்டு வருகிறோம். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டது. உடனடியாக பாரத பிரதமரிடையே சொல்லி அங்கே கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவித்தோம். அதோடு அவள் மீனவருடைய படகுகள்லாம் பறிமுதல் செய்தார், அந்த படகை மீட்டெடுத்தோம். பல படகுகள் சேதமாக இருந்தன. இலங்கை கடற்படையால் மீனவருடைய படகுகளை பறித்து சென்று இலங்கையிலே வைத்திருந்தார்கள். அந்த பல ஆண்டுகளாக வைத்திருந்த அந்த படகுகள்லாம் சேதமடைந்திருந்தது. சேதமடைந்த படகுக்கெல்லாம் அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருந்தபோது, அவளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது.